வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் அதாவது யூனிட் செவனில் டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் செவனில் கவர் ஆகக்கூடிய இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. ஸோ இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் தேசத் தலைவர்கள் இந்திய தேசத் தலைவர்கள் அப்படின்னு ஒரு 10 தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தலைவர்களை பற்றி ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்து வர்றோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் தினமொரு தலைவர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் யாருன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ அம்பேத்கரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அம்பேத்கர்ல இருந்து ஒவ்வொரு தேர்வுலையும் கேள்வி கேட்டே வர்றாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், ஸோ அம்பேத்கரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், ஸோ பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பொறுத்தவரையில் ஏப்ரல் 14 1991 பிறக்கிறாங்க. அம்பவாடி ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க. சரிங்களா, அப்பா பேரு ராம்ஜி சக்பால், அம்மா பேரு பீமாபாய்க்கு மகனாக அவர் பிறக்கிறாங்க. இப்போ தந்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தந்தை ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அவங்க தந்தை வந்து ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உடைய ஆசிரியர் அம்பேத்கருடைய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். அவன் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பொறுத்தவரை 14/4/1991 பிறக்கிறாங்க. அம்பவாடி ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிராவில். அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/1856 இறப்பு. பெற்றோர் பெயர் அப்படின்னு அவர் பார்த்தோன்னா ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய். தந்தை வந்து அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா இராணுவ பிரிவு ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர் ஆசிரியர். இந்தியாவில் இந்திய விடுதலைக்கு பின்னால நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதே போல பட்டியல் ஜாதி மக்களுக்கென்று தனியாக ஒரு கழகத்தை ஒன்றை தொடங்கியவரும் டாக்டர் அம்பேத்கர் தான். அதே போல பரோடா மன்னருடன் இணைந்து தீண்டாமை ஒழிய போராடியவரும் டாக்டர் அம்பேத்கர் தான். பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் ஆகிய துறையில திறமையான சாதனைகளாக விளங்கி வரும் அம்பேத்கர் தான். இது மட்டுமல்லாமல் பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராகவும் பல இதழ்களுக்கு ஆசிரியராகவும் பல புத்தகங்களை எழுதிய எழுத்தாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியவர் அம்பேத்கர் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நவ புத்தகம் என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான பட்டியல் ஜாதி மக்களுக்கென்று பட்டியலின மக்களை புத்த சமயத்தை தழுவ செய்ததும் டாக்டர் அம்பேத்கர் தான். இதுக்கெல்லாம் மேலாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வரைவதற்காக உருவாக்கப்பட்ட வரைவு குழு தலைவராக தலைமையேற்று இந்திய அரசியலமைப்பை ஃபுல்லாமே எழுதி முடிக்கல முக்கிய பங்கு வகித்ததும் டாக்டர் அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு அடித்தளமே அவர் தான் நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க டாக்டர் அம்பேத்கர், அந்த அம்பேத்கரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாம். ஸோ அம்பேத்கருடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1900 ஸ்டார்ட் ஆகுது. 1900 சதாராவில் உள்ள ஒரு பள்ளியில தான் அவருடைய கல்வியை ஸ்டார்ட் பண்றாங்க, தொடக்க கல்வியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 1900 சதாராவில் அவருடைய ஸ்கூல்ல தான் என்ன பண்றாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை தொடக்க கல்வியை முடித்த அம்பேத்கர் உயர்நிலை பள்ளியில சேர்ந்து படிக்கிறாரு. ஸோ அந்த பள்ளியில தான் என்ன ஆகுது, அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனியே அமர்த்தப்பட்டனர். மற்ற மாணவர்களோடு பேசவோ விளையாடவோ முடியாது. அதே போல அவர்களுடைய பேசவும் முடியாது, விளைய முடியாது. அவர்களின் குறிப்பேடுகளையும் புத்தகங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவங்க அதை தொடக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. இதை யாரும் கேள்வியும் கேட்பது கிடையாது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்கள்ல தண்ணீர் வேண்டுமானாலும் தண்ணீரை வந்து அப்படின்னா யாராவது வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் வேணும் என்றால் தண்ணீர் ஊத்துவாங்க, கீழே என்ன பண்ணணும், கையை வச்சு பருக வேணும். அதே போல அமர்வதற்கும் இந்த வகையான மாணவர்கள் அமர்வதற்கும் பார்த்தா ஒரு தனியான ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் வடமொழி கற்பதற்கும் வடமொழி சமஸ்கிருதம் கற்பதற்கும் என்ன இருந்துச்சு, தடை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுமைகளை கண்டுதான் இந்த மாதிரி கொடுமைகளை ஃபுல்லாமே பள்ளி பருவத்துல
கண்டதுதான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான கொடுமைகளை ஃபுல்லாமே அவர் பள்ளி பருவத்திலே அம்பேத்கர்கள் சந்திச்சார், பள்ளி பருவத்தில். ஸோ அதனால தான் அதிகமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் அதிகமாக குரல் கொடுத்தாங்க. அதிகமாக தீண்டாமை ஒழிப்பிற்கு அதிகமாக குரல் கொடுத்தாங்க, சரிங்களா, அதிகமாக குரல் கொடுத்தாங்க. 1904 உடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தாங்க. ஸோ அங்க எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளி, சரிங்களா, எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளி. ஸோ அந்த எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில சேர்றாங்க, சேர்ந்து ஸோ அங்க படிக்கிறாங்க. ஸோ அங்க அது மட்டுமல்லாமல் பாருங்க, எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில படிக்கிறாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1907 பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரோடா மன்னருடைய உதவியோட, அதாவது சாயா கிராக் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த பரோடா மன்னருடைய உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் படிச்சு 1912 இளங்கலை பட்டம் வாங்குறாங்க. அது மட்டுமல்லாமல் படிப்பு முடிச்சு இளங்கலை பட்டதாரியை முடிச்சதுக்கு அப்புறம் குடும்ப சுமையை ஏற்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிறிது காலம் என்ன பண்றாங்க, பரோடா மன்னருடைய அரண்மனையில படைகளுக்கு தலைவராக, அதாவது லெப்டினன்ட் பதவி வேலைக்கு சேர்றாங்க. ஸோ அங்கேயும் என்ன ஆகுது, ஜாதி வேற்றுமைகள் நடக்கு. அதை பார்த்து நொந்து திரும்ப மும்பைக்கே வந்துடுறாங்க. மும்பைக்கு வந்து பரோடா மன்னரை நேரில் சந்திச்சு தன் வேலைக்கு வர இயலா சூழ்நிலை எடுத்துக்கோ சொல்றாங்க. இதனால மிகவும் வேதனை அடைந்த அந்த பரோடா மன்னர், மிக சிறந்த கல்வியாளரான அம்பேத்கருக்கு, நீங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்துல போய் முதுநிலை பயில கல்வி பயிலதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு, சரிங்களா, ஏற்பாடு செய்கிறாரு. அந்த பரோடா மன்னன் உதவியோட தான் உயர்நிலை கல்வி கற்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எங்க போறாங்க, அமெரிக்கா போறாங்க. ஸோ அப்போ உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை டாக்டர் அம்பேத்கருக்கு கிடைக்குது. 1913 ஜூன் 4 அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா செல்றாங்க. அமெரிக்கால போய் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. ஸோ இதனால உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைக்குது. ஸோ கொலம்பியா பல்கலைக்கழகத்துல சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை படிக்கிறாங்க. படிச்சு அங்கு அவருக்கு 1915 பண்டைய இந்தியாவின் வணிகம் என்ற பெயர்ல, பண்டைய கால இந்தியாவின் வணிகம் என்ற ஆய்விற்காக, முதுகலை பட்டம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1920 பொருளாதாரம் படிப்பதற்காக, 1920 லண்டன் செல்றாங்க. சென்று 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும், 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைக்குது. அதே ஆண்டுல சட்ட படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாங்குறாங்க. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை 1924 நிறுவுறாங்க. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவுறாங்க. அது மட்டுமல்லாமல் 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழ 1927 துவங்குறாங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழ துவங்குறாங்க. எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழ தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதே போல இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக ஊரணிகள்லையும் சரி, கேறுகள்லையும் சரி, தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு அதுல இருந்து அவங்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்காக மகத் சத்தியாகிரகம் கேள்வி கேட்பாங்க. ஸோ மக சத்தியாகிரகம் எந்த ஆண்டு ஏற்பட்டுச்சு, 1927 யார் நடத்த, அம்பேத்கர் அவர்கள்.
அப்ப 1927 ஆண்டு மகர் சத்தியாகிரகத்தை 1927 ஆண்டு அம்பேத்கர் அவங்க பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்க மகர் சத்தியாகிரகம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஊரணிகள்லயும் கிணறுகள்லயும் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமைகளை மீட்டுக்குவதற்காக தொடங்கினதுதான் மகர் சத்தியாகிரகம். எந்த ஆண்டு 1927 ஆண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போல சமத் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி 1930 ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு கொண்டாட்டத்தை நடத்தி வெற்றி பெறுறாங்க அதே போல பார்த்தோம் அப்படின்னா அதே நேரத்துல சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் கையில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்நாள்ல அதிக நாள் போடுறாங்க. அதே போல 1930 முதல் வட்டை மேசை மாநாட்டுக்கு போகும்போது 1930 லண்டன் நடைபெற்ற முதல் வட்டை மேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு புறப்படுகையில என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்துல சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதோடு ஆதரிப்பேன் என்று கூறி முதல் வட்டை மேசை மாநாடு 1930 கலந்துக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். 1930 நவம்பர் மாசம் இங்கிலாந்துல வட்டை மேசை மாநாடு நடக்கு. ஸோ மொத்தம் 3 வட்டை மேசை மாநாடு நடக்கும். 1930 முதல் வட்டை மேசை மாநாடு, 1931 இரண்டாம் வட்டை மேசை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டை மேசை மாநாடு. இந்த 3 வட்டை மேசை மாநாடுகளில் கலந்து கொண்டவர் யாருங்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்த ஒரு சிறப்பு அவருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த 3 வட்டை மேசை மாநாடுமே இங்கிலாந்துல லண்டன்ல வச்சு நடக்கும். இந்த 3 வட்டை மேசை மாநாடுகள் தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 வட்டை மேசை மாநாடுகள் தலைமை தாங்கியவர் இங்கிலாந்து பிரதமராக இருந்த ராம்சே மெக்டொனால்டு பிரபு தான். இந்த 3 வட்டை மேசை மாநாடுகளுக்கும் தலைமை தாங்கியவர். இந்த வட்டை மேசை மாநாடு எதற்காக கூட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டான். சோ சைமன் குழு 1927 அமைக்கப்பட்ட சைமன் குழு. இது சைமன் குழு 1928 இந்தியாவுக்கு வந்தாங்க. 1929 சைமன் குழு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அப்ப 1929 சைமன் குழு கொடுத்த அறிக்கை பற்றி ஆராய கூட்டப்பட்டதுதான் வட்டை மேசை மாநாடு. சைமன் குழு கொடுத்த அறிக்கையை பற்றி ஆராய்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் வட்டை மேசை மாநாடு. அப்ப இந்த வட்டை மேசை மாநாட்டுல முதல் வட்டை மேசை மாநாட்டுல அம்பேத்கர் கலந்துகொள்றாங்க. அதே போல எட்டமலை சீனிவாசனோட கலந்துகிறாங்க முதல் வட்டை மேசை மாநாட்டுல. அதுக்கப்புறம் முதல் வட்டை மேசை மாநாட்டுல காங்கிரஸ் கட்சி காந்தி கலந்து கொள்றதுனால தோல்வி முடியுது. ஸோ அப்போ இரண்டாம் வட்டை மேசை மாநாடு நடக்கு. இரண்டாம் வட்டை மேசை மாநாடு 1931 நடக்கு. ஸோ இந்த இரண்டாவது வட்டை மேசை மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரியான பிரதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக விவாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா 1931 செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தம் செயல்பட்டதில் மிக முக்கியமான காரணம் இந்த இரண்டாம் வட்டை மேசை மாநாடு முடிவில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்துறாங்க. இதன் விளைவாக ஒரு தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும் அதே தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இரட்டை வாக்குரிமை எதிர்த்துதான் மகாத்மா காந்தி அவர்கள் இதை எதிர்த்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்படக்கூடாது என்றும் காந்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாங்க. ஸோ இதன் விளைவாக தான் என்ன ஆகுது செப்டம்பர் 24 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்டதுதான் பூனா ஒப்பந்தம். ஸோ இந்த பூனா ஒப்பந்தம் படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி ஒதுக்கீடு என்று ஏற்றுக்கொள்ளப்படுது. அது இதுக்கப்புறம் தான் காந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் தான் காந்தி அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிகமான போராட்டங்களை முன்னிட்டு நடத்துறாங்க சரிங்களா. 1931 தொடங்கி அப்படியே ஒன்பே ஒன்றா அப்படி வந்துட்டே இருக்கு சரிங்களா. இருக்கு பூனா ஒப்பந்தம் சைனாகுது. ஸோ பூனா ஒப்பந்தம் சைனாகி முடிச்சதுக்கு அப்புறம் அம்பேத்கர் புகழ்பெற்ற குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு. அம்பேத்கர் புகழ்பெற்ற ஒரு குற்றச்சாட்டு, காந்தி துறவி என்றோ மகாத்மா என்றோ அழைக்காதீர்கள். காந்தி வந்து துறவியோ மகாத்மா என்றோ அவர் அழைக்காதீங்க. அவர் ஒரு சந்தர்ப்ப அரசியல்வாதி, காலத்திற்கு ஏற்ப இவர் குணம் என்பது மாறும், ஆதரவு என்பது மாறும், ஆனால் இந்து மதத்தின் ஒரு அடிமைகளாக தாழ்த்தப்பட்டவர் காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் மாறாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அம்பேத்கர் சொன்ன புகழ்பெற்ற ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க இந்த டைம் பூனா ஒப்பந்த டைம். வேற வழியே இல்லாம இல்ல
பூனா ஒப்பந்தத்துல சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல அம்பேத்கர் இருக்கிறாங்க. ஏன்னா காந்தியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அழுத்தம் அம்பேத்கருக்கு இருந்ததுனால ஸோ சைன் பண்ணுடைய கட்டாயம். அதனால செப்டம்பர் 24, 1931 பூனா ஒப்பந்தம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் லூக் நாயக் என்ற பத்திரிகையுமே, வாய் பேச முடியாத தலைவர்கள் என்ற பத்திரிகையுமே அம்பேத்கர் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகிஸ் கிரிட்டிக் ஆர்மி சபா அப்படிங்கிற சபையை சபையை ஸ்டார்ட் பண்றாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சிய 1937 தொடங்கி தேர்தலில் போட்டிடுறாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி சரிங்களா, சுதந்திர தொழிலாளர் கட்சிய 1937 தொடங்கி தேர்தலில் போட்டிடுறாங்க. அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தேர்தலில் அவரோட சேர்ந்து போட்டிட்ட 15 பேர் என்ன பண்றாங்க, வெற்றி பெறாங்க. 15 பேரும் வெற்றி பெறாங்க, வெற்றி பெறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. இந்த பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 தொடங்குறாங்க. ஸோ பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா காந்தி அம்பேத்கர் அவர்கள் 1942 பாதுகாப்பு துறையில் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்காங்க. இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சபை, இந்தியாவில் அரசியலமைப்பு நிர்ணயத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்தியாவில் வரைவு குழு தலைவராக, இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவராக அம்பேத்கர் அறிவிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட அம்பேத்கரோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் இருப்பாங்க அதில். இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முடிச்ச பங்களிப்பு, அரசியலமைப்பு மிக முக்கியமான பங்களிப்பு டாக்டர் அம்பேத்கரையே சாரும். ஸோ இலங்கையில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகளுக்கான கருத்தரங்களை கலந்து கொண்டவர். உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்துகிறாரு. கலந்து கொண்டதுக்கு அப்புறம் 1956 அக்டோபர் 14 நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தினை இணைச்சுக்கிறாரு. அவர் எழுதிய புத்தகம் புத்தர் அவரின் தம்மம் என்ற புத்தகம் அவர் மறைவுக்கு பின்னால் 1957 வெளியிடப்படுது. ஸோ பாரத ரத்னா விருது 1990 அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைக்குது. ஸோ எப்பம்னா 1990 கேட்ட கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. அம்பேத்கர் வாழ்க்கையில பொறுத்தவரை பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் பத்தி காந்தி அம்பேத்கர், அம்பேத்கருடைய கருத்துப்படி கிராமம் என்பது வகுப்புவாதம் மற்றும் ஜாதி அமைப்பு போன்ற கொடுமைகளுக்கான யதார்த்தத்தை கொண்டிருக்கு அப்படி அம்பேத்கர் சொல்றாங்க. அம்பேத்கருடைய கருத்துப்படி கிராமம் என்பது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தங்களை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கட்டும் நிலை உருவாகும் என்று கருதினர். அது மட்டுமல்லாமல் சிறப்பான உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே மக்கள் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தறியும் வகையில காந்தி தனது சமூக அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொள்றாரு. அதே போல அம்பேத்கருடைய கருத்துப்படி கிராமம் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறென்றும் இல்லை எங்க. அறியாமையும் வகுப்புவாதத்தையும் இருப்பிடும் அது, அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம். கிராமங்களில் உள்ள ஆதிக்கம் செல்வாக்கும் கொண்ட சமுதாயங்கள் தங்கள் ஏகபோக நிலையாட்டி கொண்டு இதர சமுதாயங்களுக்கு குரல் இல்லாமல் செய்கிறாங்க. இதன் விளைவாக அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் கூட குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல்ல கூட என்ன பண்ணல, குறிப்பிடப்படவில்லை, ஆனா என்னாச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 டிபிஎஸ்பி நமக்கு இருக்கும், பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு. ஸோ இந்த தலைப்புல கிராம பஞ்சாயத்த பொறுப்பினை, இந்த கிராம பஞ்சாயத்துகள் பொறுப்பினை மாநில சட்டமன்றங்கள் அளிக்கும் வகையில ஒரு விதி கொண்டிருக்கப்பட வேண்டும் என்று காந்தியவாதிகளால வலியுறுத்துறாங்க, இதே போல பார்த்தோம்னா அம்பேத்கருடைய புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இந்த முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அதே போல இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை முனைவர் பட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு,
அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் 1921 எம்எஸ்சி படித்ததற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரூபாயின் பிரச்சனைகள் 1923 லண்டன்ல பொருளாதார பள்ளியில டிஎஸ்சி பட்டத்திற்காக வழங்கியது. அடுத்து இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் 1918 அவர் எழுதின எழுதின கட்டுரை வெளியாச்சு. 1916 ஆராய்ச்சி கட்டுரை இந்தியாவின் ஜாதிகள் என்ற ஆராய்ச்சி கட்டுரை. இந்த கட்டுரைக்கு பின் அரிய இந்திய புத்தகம் என்ற தொகுப்புல அது பதிப்பிக்கப்படுது. இவருடைய புகழ்பெற்ற வாசகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகமான வாசகம் சொல்லலாம். பொன்மொழி அப்படின்னா கற்பி ஒன்று சேர் புரட்சி, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்பது யாருடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கருடைய புகழ்பெற்ற வாசகம். இது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் நமது வாழ்க்கை விலை அப்படித்தான் இருக்கிறது. கடவுளுக்கு செலுத்தும் உன் காணிக்கை உன் பிள்ளைகள் கல்விக்கு செலுத்தும் அது உனக்கு பயன் தரும். இது டாக்டர் அம்பேத்கர் சொன்னது. அதே போல ஆடுகளைத்தான் கோயிலின் முன்பாக பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் என்ற ஸ்டேட்மெண்ட் சொன்ன டாக்டர் அம்பேத்கர் தான். ஆடுகளைத்தான் கோயில் முன்பாக பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள். அதற்காக கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாசகத்தை அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம், இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் மதம் தான் நான் விரும்பக்கூடிய மதம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது. அது மட்டுமல்லாமல் இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமத்துவம் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் மதம் தான் நான் விரும்பும் மதம் என்ன சொல்றதும் அவங்க தான். இது எல்லாமே அம்பேத்கருடைய புகழ்பெற்ற வாசகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அம்பேத்கருடைய புகழ்பெற்ற வாசகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு புகழ்பெற்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய விடுதலைக்கு பின் நாட்டின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இந்தியாவில் பல்வேறு முன்னேற்றங்களுக்கு பாடுபட்டிருக்காரு. குறிப்பா பட்டியலின மக்களுக்கான கழகம் தொடங்கிருக்காரு. பரோடா மண்ணோட சேர்ந்து தீனாமை ஒழிய போராண்டிருக்காரு. பொருளாதாரம் அரசியல் வரலாறு தத்துவம் சட்டம் ஆகிய துறையில சிறந்து விளங்கியிருக்காரு. ஆசிரியராகவும் இதழாளராகவும் எழுத்தாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியிருக்காரு. நவபுத்தகம் என்ற பெயர்ல பலாயிரக்கணக்கான பட்டியல் ஜாதியின மக்களை புத்த சமயத்துக்கு மாத்திருக்காரு. இது இதுக்கெல்லாம் மேல இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை முழுக்க முழுக்க உருவாக்கிய பெருமை என்பது டாக்டர் அம்பேத்கரே சாரும். தேங்க்யூ. ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு தினம் ஒரு தலைவர்கள்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி நம்ம இங்கே பார்த்திருக்கோம். தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்கள் நமக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த தலைவரை பத்தி நம்ம பார்க்குறோம். இதை ஒரு வீடியோ நமக்கு என்ன ஆகும்னா யூடியூப்ல அப்லோட் ஆகும். இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்ல அப்லோட் ஆகும். ஸோ நம்ம யூடியூப் ஐஏஎஸ் அகாடமி அதாவது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. அதே போல நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இது ரொம்ப முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நம்ம யூடியூப் சேனல்ல அது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அதனால போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிங்க. நமக்கு இதுல ரிமைனிங் உள்ள வீடியோஸ் ஃபுல்லாமே இது தினம் ஒரு தலைவர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம நீ எதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம்னா பாதிக்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம ஆப்ல தான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதுல போய் நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பாருங்க.